Iubiram sudat kumaru, iubiram sudat kumaru, iubiram sudat kumaru, भगवान श्री योगी राम सरत कुमार की जय। सर्वं योगी राम सरत कुमार नमस्तु। भगवान नम्मुडिये उडलिले उडले उरुवाक्की அந்த உடலுக்குள் மூச்சு காற்றை போட்டிருக்கிறார். அவர் நமக்குள் இல்லை என்றார் இந்த மூச்சு காத்து இருக்காது. இந்த மூச்சு காத்து தான் நம்முடைய உடலுக்கு உயிர். அந்த உயிருக்கு ஒரு உயிர் உள்ளே இருக்கிற பகவான். உள்ளே அந்தர்யாமி என்று சொல்கிறோம் அல்லவா, உள்ளே இருக்கும் பரமாத்மா இந்த உடலை உருவாக்கி அந்த உடலுக்குள் மூச்சு காற்றையும் போட்டிருக்கிறார். அவர் தான் நமக்குள்ளே அந்த அகங்காரத்தையும் வைத்திருக்கிறார். அவர் இல்லை என்றால் இந்த உடலில் இந்த மூச்சு காற்று இருக்காது. இந்த மூச்சு காற்று இல்லை என்றால் கண்கள் வேலை செய்யாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது, உடல் போட்ட இடத்தில் அப்படியே மரக்கட்டை போல் கிடக்கும். அந்த உடலை நாம் ஒன்று எரிக்க வேண்டியது அல்லது பூமியில் புதைக்க வேண்டியது தான். ஆக நம்முடைய உயிருக்கு உயிராய் இருக்கும் உள்ளே இருக்கும் அந்த பரமாத்மா நம்மையெல்லாம் ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை அறிந்தோமானால் இந்த வாழ்க்கையின் பயன் என்ன என்று புரிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அவர்தான் இயக்கி வருகிறார். அவர்தான் உண்மையாக செயல்களை செய்பவர். அதனால் இந்த வாழ்க்கையின் பயன் அவரை திரும்ப அடைவதுதான். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், த ஒன் த மெனி ஃப்ரம் த ஒன் அண்ட் ஃப்ரம் த மெனி டு த ஒன். ஒன்றிலிருந்து பல, அந்த பலவற்றிலிருந்து திரும்ப ஒன்றுக்கு நாம் செல்ல வேண்டும். இதை நாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் பயன் இறைவனை நினைப்பது ஒன்றுதான். அந்த இறைவனை நினைப்பது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது தான். இந்த நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருப்பது கூட்டம் நிறைந்த மார்க்கெட் பிளேஸிலும் முடியும், ஏகாந்தத்திலும் முடியும். அதனால் எப்பொழுதும் நமக்கு இறைவனோடு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். அவர் தொடங்கி வைத்த மற்றொரு புதிய நாள் 24 மணி நேரங்களோடு நம் கையில் வந்திருக்கிறது. இந்த நாளை அவருடைய நாமத்தினால் நிரப்பி மீண்டும் மீண்டும் பகவானிடம் வேண்டிக் கொண்டே இருப்போம். இந்த உலகத்தில் ஒன்று மாற்றி ஒன்று அலை எழும்பிக்கொண்டே இருக்கிறது. கொரோனா என்ற அசுரன் நம்மை படுத்திய பாடு எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுதுதான் ஓரளவு ஓய்ந்திருக்கிறார். அடுத்து இந்த ஆயுத போர் கிளம்பி இருக்கிறது. அது கிருமிகள் நடத்திய போர், இப்பொழுது ஆயுத போர். இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கும் பயங்கர செய்திகள் நம்மை வந்து தாக்குகின்றன. நம்மால் இருந்த இடத்திலிருந்து இந்த போரானது நிற்க வேண்டும் என்ற பிரார்த்தனை ஒன்றுதான் செய்ய முடியும். அதை நாம் செய்து கொண்டே இருப்போம். பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த போரை நிறுத்தி இரண்டு நாடுகளுக்கிடையே சமாதான பேச்சுக்கள் வெற்றிகரமாக நடக்க வேண்டும். மீண்டும் அமைதி நிலவ வேண்டும். மறுபடியும் இந்த மாதிரியான போர் சூழ்நிலை உருவாகக்கூடாது. இது உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மனதிலிருந்து ஒழிய வேண்டும். இந்த அசுரர்களை தங்களால் தான் வதம் செய்ய முடியும். ஆக தாங்கள் பெரும் கருணை கொண்டு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி இந்த உலகத்தை மீண்டும் தர்ம வழியில் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம்.
ஏற்கனவே சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பும் நலமும் கிட்ட வேண்டும். பொருளாதாரத்தை தாங்கள் தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் இந்த வாழ்க்கையின் பயன் என்ன என்று பார்த்தோம் அல்லவா? இறைவனை சதா நினைத்து கொண்டிருப்பதால் நம்முடைய அலுவல்களுக்கிடையே, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கிடையே எத்தனைக்கெத்தனை இறைவனோடு நெருங்கி தொடர்பு கொள்ள முடியுமோ, எத்தனைக்கெத்தனை நம் பகவானுடைய நாமத்தை சொல்ல முடியுமோ, அத்தனைக்கத்தனை நம்முடைய வாழ்வு உயர்வு அடையும். அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை இடைவிடாது உச்சரித்து கொண்டிருப்பதற்கும் அவருடைய அருள் தேவை. அதை அவரிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டே இருப்போம். அவருடைய கைகளில் மட்டுமே நாம் சிறந்த கருவியாக செயல்பட வேண்டும். தப்பி தவறிக்கூட மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. சொல்வார்கள் பெரியவர்கள், ஆரம்பத்தில் இன்பம் கொடுக்கக்கூடியவை எல்லாம் பிறகு துன்பத்தில் முடியும். ஆனால் துன்பம் கொடுக்கக்கூடிய சில பொருள்கள் பின்னால் இன்பமாக முடிவதை பார்ப்போம். இந்த உலக மாயையானது ஆரம்பத்தில் நமக்கு மிகவும் அட்ராக்டிவாக இருக்கும், நம்மை பெரிதும் ஈர்க்கும், பெரிதும் இன்பம் கொடுப்பவையாக இருக்கும். ஆனால் சிறிது நாளிலேயே எப்பேற்பட்ட துன்பங்களை அவை தரவல்லது என்பதை நாம் உணர்ந்து விடுவோம். இந்த மாயைக்குள் நாங்கள் விழக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக மட்டுமே செய்து வர வேண்டும். இறுதியில் எதையுமே சார்ந்திராத அந்த பேரானந்த பெருநிலை, யார் ஒரு தனி மனிதராலோ அல்லது ஏதேனும் ஒரு பொருளினாலோ வரும் ஆனந்தம் இல்லாமல் எதையும் சார்ந்திராத இந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். சாஸ்திரங்கள் சொல்கின்றன, இது பிறப்பு உரிமை என்று. உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜந்துவுக்கும் இந்த கடைசி நிலை பிரம்மானந்த நிலைதான். ஏனென்றால் இந்த பிரம்மானந்த நிலையிலிருந்தான் நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப அந்த நிலைக்கு செல்வதுதான் வீடு பேறு என்பது. நம்முடைய சொந்த வீடு நமக்குள்ளே இருக்கிறது. நாம் எல்லாம் வெளியிலே வீடு கட்டுவதில் மும்முரமாக இருக்கிறோம். ஆனால் உள்ளே ஒரு பெரிய வீடு, வீடு பேறு என்று அதுக்குத்தான் பெயர். அந்த வீட்டிற்கு நாம் திரும்ப வேண்டும். விவேகானந்தருக்கு சலோ மனு நிஜ நிச்சேதனுக்கு, ஓ மனமே உன்னுடைய சொந்த வீட்டிற்கு நீ செல் என்று ஒரு பாட்டு இருக்கும். அது குரு மகராஜ் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மிகவும் பிடித்த பாட்டு, விவேகானந்த சுவாமிக்கு பிடித்த பாட்டு. அதுபோல் நம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு நாம் திரும்ப வேண்டும். அதுதான் அந்த பேரானந்த பெருநிலை என்பது. அது நம்முடைய பிறப்பு உரிமை, அதை நாம் கிளைம் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு அந்த வீடு போய் சேர்வதற்கு அவ்வளவு தூரம் இருக்கிறது. நம் மனதை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். நிறைய 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 நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா வேலைகளையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். யாருக்கு செய்கிறோம் என்பது முக்கியமில்லை, யாரை நினைத்து செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம். இறைவனுக்காக நாம் செய்யும் பொழுது அதற்குரிய பலனை இறைவன் கொடுப்பார். நாம் யாருக்கு செய்கிறோமோ அவரிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு தேவையில்லை. ஆக மனமானது தூய்மையாக தூய்மையாக எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய பகவானுடைய தெய்வீக இருப்பை நம்மால் கண்டுகொள்ள முடியும், உணர முடியும். வாழ்வின் நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும், உலகத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் பின்னால் அந்த இறைவனுடைய சங்கல்பம் இருக்கிறது, அவருடைய பெரும் திட்டம் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் மேல் முக்கியமாக வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் கூட அவருடைய கருணையானது ஒளிந்து கொண்டிருக்கிறது, அவருடைய சங்கல்பம் இருக்கிறது, அவருடைய கருணை ஒளிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்மவினை பயன்தான் நம்மை எல்லாம் இப்படி ஆட்டி வைக்கிறது என்றாலும் அந்த வினைப்பயனை கொடுக்கும் கடவுள் அத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் அது? நம்முடைய ஒவ்வொரு துன்பமும் நம்மை பண்படுத்தும், நம் மனதை தூய்மையாக்கும். அதனால் நமக்கு இறைவனிடம் நெருக்கம் கிட்டும். நாம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவோம்.
ஒவ்வொரு துயரத்தையும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்மால் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதுதான் உண்மை. ஒவ்வொரு துன்பமும் நம்மை இந்த உலக சம்சார உலகினுடைய ஈர்ப்பிலிருந்து விடுதலை கொடுப்பதற்குத்தான். அதற்காக நம்ம பகவானிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் அவைகள் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் அவைகளுக்கும் கர்ம வினைப்பயன் உண்டு. பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், அவைகளெல்லாம் அந்தந்த துன்ப நிலையிலிருந்து விடுபட்டு அவைகளுக்கு ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக எங்கள் அனைவருக்கும் இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து விடுபட்டு, அகங்காரத்தினுடைய கொடிய பிடியிலிருந்து விடுபட்டு மரணமில்லா பெருவாழ்வு கிட்ட வேண்டும், பேரின்ப நிலை கிட்ட வேண்டும், நாங்கள் எங்களுடைய நிஜ வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும். இதற்கு தாங்கள் பேரருள் செய்ய வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சிவகுமார்.